ஹாய் ப்ரோ, இறைவன் வெட்ட வெளியா இல்ல வெட்ட வெளியே கடந்து நிற்பவனா அப்படின்றாங்க. ஏன்னா நானும் பார்க்கல, நீங்களும் பார்க்கல. இறைவன் அப்படின்றவர் வந்து கண்டுபிடிக்கவே முடியாத ஒருத்தர், ஒரு அருட்பெரும் ஜோதியா இருக்கிறான்னு சொல்லி வள்ளலார் சொல்றாரு. நான் வந்து அவர் நிலைக்கு நான் போய் எல்லாம் பார்த்துட்டு வரல, பட் சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைச்ச அனுபவங்களை பத்தி மட்டும்தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப அவர் யாரு அப்படின்ற ஆராயறதுக்கு தாண்டி நீங்க பயிற்சி பண்ணுங்க, அவரே உங்களுக்கு இறங்கி வந்து இதுதான் நானும் சொல்லி உங்களுக்கு கத்துக் கொடுப்பாரு. ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க எப்படின்னா இதுதான் வந்து அவருன்னு சொல்லிட்டு நீங்க செட் பண்ணிடுறீங்க அப்படின்னா, அவரே உங்களுக்கு முன்னாடி வந்தாலும் நீங்க அவர் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடுங்க. ஏன்னா சிவபெருமான் அப்படின்னா கையில வந்து ஒரு வேல் இருக்கணும், இங்க வந்து கழுத்துல வந்து பாம்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கற்பனை இருக்கும். உண்மையே இப்ப சிவபெருமான் வேற ஒரு ரூபத்துல வராருன்னு வச்சுப்போம். இப்ப எப்படின்னா இந்த ஒரு சாவி ரூபத்துல வராருன்னு வச்சுப்போம். இப்ப இவரு தான் சாவி ரூபத்துல சிவபெருமான் காட்சி எடுக்கிறாரு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா சிவபெருமான் இப்படி இருக்க மாட்டாரு, கழுத்துல ஒரு பாம்பு வச்சிருப்பாரு, மேல வந்து பிறை வச்சிருப்பாரு, நிலா வச்சிருப்பாரு, இப்படி இருந்தாதானே சிவபெருமான் நீங்க கேள்வி கேட்பீங்க. அப்ப என்னன்னா கடவுளுக்கு ஒரு தன்மை கொடுக்காதீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா இறை தன்மைக்குள்ள போங்கல, அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து நீங்க வணங்காதீங்க. இறை தன்மை என்பதே அன்பு கருணை, இந்த விஷயம் தான் சொல்லி சொல்லியாச்சு. அப்புறம் அருட்பெரும் ஜோதின்னு சொல்லிட்டு அந்த லைட் பார்ட்டிங்கன்னு சொல்லி சொல்லியாச்சு. அப்ப நீங்க அதுதான் நீங்க பார்த்து வணங்கணுமே தவிர, அந்த கேள்விதான் கேட்கணுமே தவிர, இறைவன் எந்த நிலையில இருக்காரு, அதை கடந்து இருக்காரா, அதை கடந்து இருக்கிறாரான்னா நான் பார்த்தது கிடையாது. கடந்து கடந்து போய்கிட்டே இருப்பாரு. நீங்க இதுதான் இதுதான் லாஸ்ட் நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் தான் நீங்க தேடி இருக்கீங்க, அது வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். அதை தாண்டி போனவங்க இன்னும் பல பேர் இருக்கிறாங்க. வள்ளலாறுலாம் எங்கேயோ போயிட்டாரு. அப்படி இருக்கும்போது முன்னாடி நீங்க இப்போ ஆரம்பத்துல எல்கேஜில இருந்துட்டு நான் இறைவனை பார்த்துட்டேன் அப்படின்னா அதை தாண்டி இன்னும் எங்கேயோ இருக்கிறாருன்னு அர்த்தம். ஏன்னா வள்ளலாறு கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் கிலோமீட்டருக்கு அப்புறம் போயிட்டு இறைவன் இங்க இருக்கிறாருன்னு சொல்றாரு. நீங்க 10 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இறைவன் இங்க இருக்கிறாருன்றீங்க. அப்ப இறைவன் என்பவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறாருன்னு தெரிஞ்சிருச்சு. இங்க இருக்கிறாரு அங்க இருக்கிறாருன்ற கேள்வி உங்களுக்கு வேணாம், டிராவல் மட்டும் பண்ணுங்க அவ்வளவுதான். மகன் மேல் உள்ள பற்றை எப்படி விடுறதுன்னு சொல்லி கேக்குறீங்க. ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா நீங்க இவ்வளவு வருஷம் நீங்க டிராவல் பண்ணி வந்திருக்கிறீங்க, உங்களோட ரிலேட்டிவா இருக்கட்டும் இல்ல உங்களோட குழந்தைகளா இருக்கட்டும், எல்லாரு மேலயும் அந்த பற்று என்பது வரத்தான் செய்யும். ரொம்ப அட்டாச்மெண்ட் வச்சுக்காதீங்க, உங்களை பாதிக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா இந்த வாழ்க்கை என்பது உண்மை கிடையாது, இவங்க வந்து இந்த ஜென்மத்துல எனக்கு கொடுக்கப்பட்ட என்னால் வரப்பட்ட ஒரு உயிர் அப்படின்றது உங்களுக்கு புரியணும். எப்ப அது புரியுதோ அப்பதான் இந்த பற்று என்பது போகும். அப்ப கூட நான் அதை ஏத்துக்க அவ்வளவு சீக்கிரமாலாம் மனசு வராது. நீங்க பயிற்சினால மட்டும்தான், கிருஷ்ணவேணி உங்களுக்கு தான் சொல்றேன், பயிற்சினால மட்டும்தான் உங்களுக்கு அது சாத்தியப்படும். அப்படி இல்லைன்னா கேள்வி கேட்டுட்டே இருக்கிறதுனாலதான் சாத்தியப்படும். பயிற்சி நீங்க பண்ண பண்ண, இந்த யோக பயிற்சி பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா மனதை நீங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். பட் இந்த விசாரம் பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா மனதையே அழிச்சிடலாம்னு சொல்லி சொல்றாரு ரமண மகரிஷி. அப்ப என்னன்னா மகன் யாரோட மகன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கணும். இந்த ஜென்மத்துல ஓ மூலமா இங்க வந்திருக்காங்க. இது ஆணாவோ பெண்ணாவோ வந்திருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி இது ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. சோ இந்த மாதிரி நீங்க ரொம்ப டீப்பா அதை கேள்வி கேட்க 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 என்ன ஆகும் அப்படின்னா, ஓகே ஏதோ ஒரு விஷயத்துக்காக என் மூலமா வந்திருக்கு, என்ன பயன்படுத்தி இங்க வர வச்சிருக்காங்க இந்த ஆத்மாவை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும் போது நீங்க அந்த விஷயத்த விட்டுருவீங்க, அந்த பற்று என்பது போயிடும். பட் அவ்வளவு சீக்கிரமா அது போவாது, பட் நீங்க அதை பயிற்சி பண்ணணும். ஏலியன் இருப்பது உண்மையா அப்படின்னு கேக்குறீங்க. ஏலியன் இருப்பது உண்மையானு நான் பார்த்தது கிடையாது. பயம் போக மெடிடேஷன் சொல்லுங்கண்ணா அப்படின்னு கேக்குறீங்க. எதற்காக பயம்ன்றது முதல்ல தெரியணும் உங்களுக்கு. அது எந்த மாதிரி பயம் இருக்கு அப்படின்றது தெரியல. அந்த பயம் எந்த மாதிரி பயம்க்கு ஏத்த மாதிரி தான் நான் அதை பத்தி பேச முடியும். ஏன்னா சில பேர் வந்து கடன் பிரச்சனைனால வரக்கூடிய பயத்தை பத்தி சொல்லுவீங்க, சில பேருக்கு தேவையில்லாத சில பயங்கள் இருக்கும், சில பேருக்கு எக்ஸாம் பயம் இருக்கிறதுனால பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்லுவீங்க. அந்த பயம் என்பது ஒரு பொருளா இருந்தாலும் அதற்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்றதை நீங்க சொன்னாதான் அதில் நான் பேச முடியும். அன்னதானம் நான் நேற்று 10 பேருக்கு அன்னதானம் செய்தேன். அதுல 2 பாட்டி சரக்கு வாங்கி அடிச்சுட்டு இருந்தாங்க, எனக்கு கஷ்டமாக இருந்தது. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அவங்களும் பண்ணியது திருப்தி அளிக்கவில்லைன்னு சொல்லி கேக்குறீங்க. நான் என்ன சொல்றேன்னா கொடுக்க வேண்டியது மட்டும்தான் உங்க கடமை, பலனை எதிர்பார்க்க வேண்டியது உங்க கடமை கிடையாது. அவங்க என்ன பண்றாங்கன்றது உங்களுக்கு தேவை கிடையாது. நீ பண்ணிட்டீங்க அதை பத்தி வருத்த பண்ணுற அவசியம் கிடையாது. இல்ல முன்னாடியே பாத்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதில இன்னொருத்தருக்கு கொடுத்துருப்பீங்க. நீங்க காசா கொடுக்கல, சாப்பாடு தானே கொடுத்தீங்க. 10 பேருக்கு அன்னதானம் செய்யுது, சாப்பாடு தானே கொடுத்தீங்க. சாப்பாடு என்பது அவங்களுக்கு போயிட்டு அவங்களுக்கு பசியை ஆற்றி இருக்கும், அதனால பிரச்சனை கிடையாது. அதுக்குள்ள நீங்க போட்டு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி தப்பா கொடுத்துருப்போம், வேற யாருக்காவது 2 பேருக்கு கொடுத்துருக்கலாமோன்னு சொல்லி நீங்க ஆராய்ச்சி பண்ணி அப்படின்னா உங்களுக்கு கஷ்டம் என்பதுதான் இருந்துகிட்டே இருக்கும். செய்ய வேண்டியது மட்டும்தான் உங்க கடமை. கண் திருஷ்டியை பத்தி சொல்லுங்க, அதற்கு என்னெல்லாம் செய்யலாம், அமாவாசை பூசணிக்கா உடைக்க வேண்டுமா? கண் திருஷ்டியை பத்தி நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். கண் திருஷ்டி இருக்கு அப்படின்னா வீட்டுக்கு வெளியே வந்து
எலுமிச்சம்பழம் குடிக்கீங்க, இல்ல ஆபீஸ் நீங்க கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா எலுமிச்சம்பழம் அந்த தண்ணியில வந்து டம்ளர்ல தண்ணியில வந்து எலுமிச்சம்பழத்தை போட்டு வச்சிருங்க. அதே மாதிரி வந்து வெளியே கருங்காலி கட்டு கட்டுங்க. ஏன்னா கருங்காலி கட்டை வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவிட்டி எடுக்கக்கூடிய தன்மை ரொம்ப 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 ஜாஸ்தி. எதுக்கு கருங்காலி கட்டிக்கு, அதனாலதான் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கருங்காலி கட்டையை வந்து ஒரு ஒரு வீட்லயும் முளக்கை இருக்கணும் அப்படின்னதுக்கான காரணம், அந்த ஒரு ஒரு வீட்லயும் முளக்கை இருக்க சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அது கருங்காலி கட்டையால ஆனது. இன்னைக்கு இருக்க உலகை கருங்காலி கட்டை கிடையாது. அதனாலதான் இந்த சூரிய கிரகணம் ஏற்படும் போது சந்திர கிரகணம் ஏற்படும் போது கூட வீட்டுக்கு வெளியே கருங்காலி கட்டை வச்சாங்க. ஏன்னா அந்த நெகட்டிவிட்டி அந்த டைம்ல வந்து வீட்டுக்கு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி நெகட்டிவிட்டி எதுவும் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த நெகட்டிவே எடுக்கிறதுக்காக கருங்காலி கட்டையை வெளியே நிப்பாட்டி வச்சாங்க. அது ஒரு காரணம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறக்கும் போதும் வீட்டுக்கு வெளியே அந்த உலக்கையை போடுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா அதுவும் கருங்காலி கட்டைக்கு பின்னாடி உள்ள ரீசன் தான். ஏன்னா அந்த குழந்தை பிறந்த வீட்டுல எந்த ஒரு நெகட்டிவும் வந்து கூடாது, நெகட்டிவ் எனர்ஜி வந்துடக்கூடாது, குழந்தைய பாதிக்கும் அம்மாவை பாதிக்கும் அப்படின்றதுக்காக அது பண்ணாங்க. அதே மாதிரி பெண்கள் பருவம் அடையும் காலத்துல பருவம் அடைஞ்ச காலத்துல ஒரு மூணு நாள் அந்த குடிசைக்கு வெளியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த உலகையை போட்டுச்சிருப்பாங்க. அதுவும் என்ன காரணம் அப்படின்னா அந்த பெண்ணை வந்து எந்த ஒரு நெகட்டிவும் தீண்டிட கூடாது அப்படின்றதுக்காக கருங்காலி கட்டை போட்டுச்சாங்க. அப்போ இந்த கருங்காலி கட்டையை வந்து வீட்டுக்கு வெளியே நீங்க கட்டினீங்க அப்படின்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி என்பது உங்க வீட்டுக்குள்ள வராது. அதே மாதிரி எலுமிச்சம்பழம் நீங்க கட்டினீங்கனாலும் நெகட்டிவ் எனர்ஜி என்பது வீட்டுக்குள்ள வராது. நெகட்டிவ் எனர்ஜி எடுக்கக்கூடிய தன்மை ரொம்ப 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 ஜாஸ்தி இந்த ரெண்டு விஷயத்துக்கும், கருங்காலி கட்டைக்கும் அதே மாதிரி லெமனுக்கும் சரி. அந்த கண் திருஷ்டியை நீங்க போக்கிக்கணும் அப்படின்னா இன்னொரு விஷயம் என்னன்னா வாரத்துல ஒரு ஒரு வாட்டியாவது நீங்க கல் உப்பு போட்டு நீங்க குளிச்சிருங்க. எப்போ உங்க உடம்பு வந்து திருஷ்டியால ரொம்ப ஏதோ ஒரு மாதிரி டவுனா நீங்க ஃபீல் பண்றீங்களோ அப்போ கல் உப்பு போட்டு தண்ணியில கல் உப்பு போட்டு குளிச்சிருங்க. தியானத்தில் நமது நிலை என்ன என்பதை எவ்வாறு அறிவது? தியானத்துல நம்மளோட நிலை என்ன அப்படின்றத நீங்க ஏன் தெரிஞ்சுக்கணும்னு ஃபர்ஸ்ட் நினைக்கிறீங்க? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பயணப்படுவது மட்டும்தான் நம்மளோட வேலைன்னு சொல்லிட்டேன். இப்ப தியானம் பண்ணும்போது இன்னைக்கு என்ன எனக்கு இன்னைக்கு எனக்கு என்ன கிடைச்சிருக்கு இன்னைக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஆராய்ச்சி பண்ண வேண்டாம்னு சொல்லி சொல்லிட்டேன். ஏன்னா ஒரு செடி வளருது அப்படின்னா அது நீங்க தண்ணி ஊத்திட்டு இருக்கீங்க, அது உண்மைதான். அப்ப செடியை நீங்க உங்களை நான் உட்கார வச்சு பார்க்க வைக்கிறேன், செடி வளருதான்னு பாருன்றனா உங்களால அதை பார்க்கவே முடியாது. பட் வளர்றது உண்மை தானே. நீங்க பண்ணக்கூடிய ஒரு ஒரு செயல்களுக்கும் அதற்கான பலன் என்பது நிச்சயமாக கிடைக்கும். பட் எந்த நிலையில கிடைக்குது, இன்னைக்கு எவ்வளவு வளர்ந்துருக்கு, இன்னைக்கு எவ்வளவு வளர்ந்துருக்குன்னா இன்னைக்கு நான் ஒரு செடி உங்களை உட்கார வச்சு பார்க்க வச்சேன்னா இன்னைக்கு எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு உங்களால எவ்வளவு இன்ச்சு வளர்ந்துருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? வாய்ப்பே கிடையாது. நீங்க 24 மணி நேரம் நீங்க உட்காந்தாலும் அது சொல்ல முடியாது. பட் ஆனா அது வளர்ந்துருக்கு. அப்போ உங்களோட உள் வளர்ச்சி என்பது எந்த நிலையில இருக்கணும் என்பதை நீங்க ஆராய்ச்சி பண்ணுன்ற அவசியம் கிடையாது. அது உங்களால தெரிஞ்சுக்கவும் முடியாது. அது ஏன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் பயணப்படுவது மட்டும்தான் உங்களோட வேலை. அண்ணா கேன் கிவ் அன்னதானம் நான்வெஜ் ஃபுட் டு பீப்புள் வேண்டாம், நான்வெஜ் நான்வெஜ் வந்து தவிர்த்துங்க, அன்னதானம் கொடுக்கறதுல வெஜ்ஜே கொடுங்க. ராஜலட்சுமி ஏதோ கேட்டிருக்கீங்க, என் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண அந்த கடவுள் உங்களுக்கு அலோ பண்ணல போல, நல்லா இருங்கன்னு போடுறீங்க. பாக்கலாம், நிறைய மெசேஜஸ் வந்துட்டு இருக்கு, நான் அப்படியே ரேண்டமா தான் நான் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன்.